வணக்கம். சித்திரை மேலேருந்து நாங்கள் கூடுதலாக கிடைக்கக்கூடிய வேப்ப மரத்தில் கூடுதலாக நாங்கள் என்ன பெற்றுக்கொள்ளலாம், வேப்பம் போக பெற்றுக்கொள்ளலாம். அதில் இருந்து நாங்கள் என்ன செய்யக்கூடிய கணக்கு செய்யலாம். அதில் நாங்கள் வந்து வேப்பம் போவை வச்சு வடகம் செய்ய போகிறோம். பின்னுக்கு தான் வேப்ப மரம் இருக்குது, அதில் நிறைய இருக்கும், சும்மா கொட்டிக்கொண்டே இருக்கும். ஆனால் நாங்கள் வேஸ்ட்டாக விட்டுட்டு போவோம். ஆனால் இந்த முறை அப்படி இல்லாமல் நான் செய்ய போகிறேன், எனக்கு ஒரு புது அனுபவம் இருக்க போது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அவ்வளோ பிடுங்கி இவ்வளோ தான் வந்தேன். அப்படின்னா ஜூஸிங்க இவ்வளோ வர, இதை விட கம்மியாக தான் வரப்போகுது. அது அக்னி காய வச்சு ரெண்டு நாள் மூணு நாள் ஆகும் காய வச்சுட்டு வடகம் என்ன என்ன ப்ராசஸ் எல்லாம் இனி சொல்கிறேன். இந்த வேப்பம்பூ பார்த்திங்கன்னா நாங்கள் நாலு நாளாக காய விட்டேன். ஏனென்றால் இந்த ஒரு நாள் மழை பெஞ்சது, ஸோ நாங்கள் நாலு நாள் ஆச்சு இது காய வர்றதுக்கு. இது பார்த்திங்கன்னா நல்ல மஞ்சள் கலரில் இருக்குது, நல்ல வாசமாகவும் இருக்குது. வேப்பமுண்ட வாசம் உங்களுக்கு தெரியும் தானே. இனி இதோட சேர்க்குற பொருட்கள் எல்லாம் சொல்லி செய்து காட்டுறேன்னு வாங்க. இதில் நாங்கள் என்ன போட்டிருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த உளுந்தெடுத்து அரைச்சி அதுக்குள்ளே கொஞ்சம் கட்டத்துள்ள எல்லாம் சேர்த்து அரைச்சி ஒரேடியாக நான் இப்போ வச்சுருக்கேன். இதுக்குள்ளே இனி வேப்பம்பூவை போடணும். இதை இனி நாங்கள் நல்லா குழச்சிக்கலாம். உப்பு வந்து கணக்கு போடக்கூடாது, ஏனென்றால் நாங்கள் இதை அமர்த்தி காய விடையக்க கசிஞ்சு ஒன்று இருக்கும், ஸோ காயாது. நான் கொஞ்சமாக தான் போடணும் வடகத்துக்கு. ஏற்கனவே கட்டத்தூள் சேர்த்தபடியே நாங்கள் எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஓரளவு கொஞ்சமான மிளகாத்தூளை சேர்க்குறேன். நான் இவ்வளோ வேப்பம் போக்கும் இவ்வளோ பெருஞ்சீரை தான் எடுத்திருக்கேன். இதை நீங்கள் நல்லா பிணைஞ்சிக்கோங்க, அப்பான எல்லாம் சேரும். இது என்ன பதத்தில் அப்படி எடுக்க செய்யணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த உதிர அந்த வேப்பம்பூ வந்து அந்த உதிராமல் அந்த வடகம் பிடிக்க என்ன பதத்தில் இருக்குமோ அதுன்ற பதம் நீங்கள் செய்ய கேவலங்க இங்கே இப்படி இருக்கும். அந்த எல்லா பொருட்களையும் செய்தா பிறகு இதை நாங்கள் இனி வடை ஷேப்பில் சின்ன உருட்டி இந்த ஷேப்பில் நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம். எடுத்து நீ காய வச்சு எடுத்தால் சரி. இந்த நீ இப்படி ஒரு தட்டில் நீங்கள் வச்சு காய வச்சுக்கலாம். நான் இதில் கொஞ்சத்தை எடுத்து உருட்டி தட்டி வச்சுருக்கேன். இனி இதை வெயிலில் காய வைக்கணும் ரெண்டு மூன்று நாள். இனி அதை காய வச்சு பொறிச்சு என்ன மாதிரி டேஸ்ட்டு நான் செய்ததையே ரிவ்யூ எடுத்து காட்டேன். வடகமெல்லாம் நான் மூன்று நாலு நாளைக்கிட்ட காய வச்சினேன் நல்லா முறுவலாக. மழை என்றபடியாக கூட நாட்கள் எடுத்தது. அதுக்கு நான் இதை நல்லா முருகலாக தான் காய விட்டேன். வீடியோ எடுக்கவே லேட் ஆகிட்டு ஏப்ரலில் எடுத்து நான் நினைக்கிறேன். இப்போ மே ஆகிட்டு நான் அது சமையலெல்லாம் செஞ்சு நல்லா டேஸ்ட்டாக இருந்து சாப்பிட்னான். இருந்தாலும் நான் வீடியோக்காண்டி ஒன்று பொறிச்சு காட்டுறேன் வாங்க. இதை நான் நல்லா பொறிச்சு எடுத்து வச்சுருக்கேன். இதை டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு ஏற்கனவே தெரியும் இதோட சுவை. இருந்தாலும் நான் டேஸ்ட் பண்ணி காட்டுறேன். சோறு புட்டு அதோட சாப்பிட இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல முருகலாக இருக்கு. வேப்பம் போன்றபடியா ஹைட்டாக கசப்புத்தமே தான் இருக்கும். தனியாக சாப்பிட்டா சேர்த்து சாப்பிட்டா இன்னும் மாதிரிலாம் இருக்கும். நல்லா முருகலாக இருக்கு. வடகம் ரொம்பவே நல்லா இருக்குது, லைட்டாக கேட்குது தனியாக சாப்பிட முடியா. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு போங்க. அதோட டாட்டா பாய் பாய்.